ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி. நம்ம பார்க்க போகிறது தமிழ்நிலையை பார்த்துருப்பீங்க. முக்கியமான இம்பார்ட்டன்ட் நமக்கு வந்து படிப்பதற்கு ஏற்ற ஒரு விஷயம், ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ், ஓகேங்களா? அதாவது நம்மளுடைய எக்ஸாம் விளையாட சம்பந்தமான எதாவது எக்ஸாம்ஸு ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தான் அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்சுவல் பாயிண்ட்டாக இருக்கும். அதுதான் ஆக்சுவலாக வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரி, இதை பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் என்ன பண்ணணும், இதில் எப்படி படிக்கிறது விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக எடுத்துக்கலாம். நீங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பதற்காக ஒரு செய்தியாக கூட நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து ஆல்ரெடி வந்து சார் நான் வந்து போன குரூப் 4 அட்டெண்ட் பண்ணேன், என்னால் வந்து கிளியர் பண்ண முடியல, 5 மார்க்கு 3 மார்க் இதை போயிடுச்சு, ஓகேங்களா? இந்த தடவை நான் நல்லா படிக்கணும் ஆசைப்படுறேன், அப்படி இல்லையா சார் நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், இந்த தடவை தான் நான் நல்லா படிச்சு எழுதணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அடுத்த வீக் என்ன பண்றோம் அப்படி இந்த வீக் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷெட்யூல், ஓகே, ஃப்ரீ டெஸ்ட், ஓகே, இலவசமா டெஸ்ட், எல்லாருமே அட்டெண்ட் பண்ணலாம், எல்லாரும் பிரயோஜனம் பண்ற மாதிரி, எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கிற மாதிரி, எல்லா டாபிக்ஸையும் ஓரளவுக்கு கவர் பண்ற மாதிரி நம்ம ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்றோம், ஓகேங்களா? வீக்லி ஒரு டெஸ்ட். டெஸ்டோடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க நோட்டிபிகேஷன் வரும்பொழுது படிச்சு பாஸ் பண்றதுங்கிறது வந்து முடியாத சொல்ல வரல, அது போட்டி அதிகமா இருக்கும். அப்போ நம்ம நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்னாடி தொடர்ந்து அதோட எஃபர்ட்ஸ் வந்து கண்டினியூஸா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிபிகேஷன் வரும்போது இன்னும் நம்ம ரிவைஸ் பண்றதுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த படிக்கிற விஷயம் TNPSC எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சமா கேப் விட்டுறவே கூடாது. தொடர்ந்து நம்ம கண்டினியூஸா நம்ம இந்த ப்ரிப்பரேஷன்லயே இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். எங்கேயாவது ஒரு 3 மாசம் கேப் விடுவோம், 4 மாசம் கேப் விடுவோம் அப்படின்னா நீங்க அந்த கேப் விடுற விஷயத்துல நீங்க 1 வருஷம் 2 வருஷம் பின்னோக்கி போயிருவீங்க. அதனால தொடர்ந்து நீங்க வந்து டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். ஏன் சார் வாரத்துல ஒரு டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரத்துக்குரிய ஒரு டெஸ்ட்டை நீங்க ஃபுல் ஃபிளெட்ஜா எழுதணும், ஓகேங்களா? அதுக்குரிய டிஸ்கஷனும் நம்ம அடுத்த வீடியோக்கள் தான் ஒரு டெஸ்ட் வச்சுட்டு அடுத்த நாட்கள் நம்ம வந்து டிஸ்கஷன் வீடியோ நம்ம பயனுள்ளதான் நம்ம கொடுக்க போறோம், ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் இருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தான் எங்க சைடுல இருந்து பண்ணுறதுக்காக நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் ரிலீஸ் பண்றோம், ஓகேங்களா? அதை வந்து மேக்ஸிமம் தமிழை ஃபோக்கஸ் பண்ண விதமாக ஒவ்வொரு டெஸ்ட்லையும் கம்பல்சரி தமிழ், அப்புறம் 2 GS சப்ஜெக்ட், மேக்ஸ் கண்டிப்பா, ஒவ்வொரு டாபிக்கும் மேக்ஸ் கண்டிப்பா இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நான் வரக்கூடிய வாரங்கள்ல, ஓகே, இந்த வாரங்கள்ல ஃப்ரைடேக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூல் சந்திக்கிறேன். டெஸ்ட் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா அதை வந்து கண்டினியூஸா நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க, ஓகே? அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய விஷயத்துக்காக தான், உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ற உங்களுக்கு தெரியுமா, ஓகேங்களா? நீங்க ஆல்ரெடி நிறைய விஷயம் படிச்சிருப்பீங்க, ஸ்கூல் புக் எல்லாமே படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியுமா விஷயங்கள் வந்து நிறைய ஃபேக்சுவல் பாயிண்டா இருக்கும், அதுதான் மறந்து போகும், அதிகமா கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள். அதனால நம்ம என்ன பண்றோம், அதை மட்டும் ரிலீஸ் பண்றோம், ஓகேங்களா? அப்ப அது இப்போ இப்போதைக்கு நம்ம சயின்ஸ் ரிலீஸ் பண்றோம். அடுத்த கட்டமாக வந்து பாத்தீங்கன்னா சோசியல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாக்ஸ், அதாவது இது வந்து உங்களுக்கு தெரியுமா அது வந்து இன்னொரு டாபிக் வந்து அடுத்து ரெடி பண்ணிருக்கோம், பாக்ஸ் கொஸ்டினா ரெடி பண்ணிருக்கோம், ஓகேங்களா? அதாவது பாக்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் வந்து கொஸ்டினா ரெடி பண்ணி அதுக்குரிய ஆன்சரை வந்து நம்ம ரெடி பண்றோம். அதை அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், சரிங்களா? தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இப்போ நான் இதுதான் எப்படி நம்ம இந்த பிடிஎஃப் பயனுள்ளதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா? சின்ன கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்றேன். 6 பாருங்க, 6ல இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்தம், ஓகே, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எல்லாமே மொத்தமாக ஒரே பிடிஎஃப்ல ஒரு பாயிண்ட் கூட விட்டுருக்க மாட்டோம், ஓகே? உங்களுக்கு தெரியுமாங்கிற விஷயங்கள டூயினோட ஒரு பாயிண்ட கூட நம்ம விட்டுருக்க மாட்டோம், எங்கேயுமே விட்டுருக்க மாட்டோம், சரி? தெளிவாக கவனிச்சுக்கணும். ஏன் சார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஃபேக்சுவல் பாயிண்ட் நிறைய விஷயங்கள பேச வரும். அதனால நம்ம வந்து எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம அடுத்த கட்டமாக 11, 12 நம்ம ரிலீஸ் பண்ணலாம், சரிங்களா? ரைட், இப்போ 6th, ஓகேங்களா? இதான் 6th எடுத்துக்கிட்டீங்கன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நிறைய ஃபேக்சுவல் பாயிண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மாநில விலங்கு பத்தி இருக்கு, அதிகமாக புரதம் உள்ள உணவு பாருங்க, சிம்பிளான விஷயமா இருக்கும், ஆனா நமக்கு வந்து உடனே ஞாபகம் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 1 கிலோகிராம் என்பது நம்ம இப்போ 1 கிலோகிராம் அளவை யூஸ் பண்றோம். அதை எப்படி சார் அந்த 1 கிலோகிராம் அளவை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பிளாட்டின இரிடியம் கலவையினா ஒரு உலோகம் இருக்கு, அதை வச்சுதான் அதோட நிலைக்கு சமமாக தான் பிரான்ஸ் இருக்கக்கூடிய சர்வதேச எடைகள் மற்றும் அளவீட்டுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை நம்ம இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியுமா இருக்கக்கூடிய பாக்ஸ் தான், சரிங்களா? இது 6th முக்கியமான விஷயங்கள், ஓகே? அடுத்து அதே மாதிரி இது முதல் பருவம், அடுத்து 2ஆம் பருவம், ஓகே? 2ஆம் பருவத்தில் பாருங்க பாக்ஸ் போட்டே கொடுத்துருக்கோம், ரொம்ப முக்கியமான இதெல்லாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஏகப்பட்ட தடவை டிஎன்பிஎஸ்சியில் வந்து கொஸ்டினே கேட்டிருக்காங்க. செல்லோடைய முக்கியமான பாகம் அது என்ன பணி செய்கிறது, அதோடைய சிறப்பு என்ன. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியத்திலையும் நான் கீழே வந்து தனித்தனியாக லிங்க் வைக்கிறேன், சரிங்களா? ரெண்டு மீடியம் பசங்களும் தனித்தனியான லிங்க் இருக்கு, 2மே டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. டவுட் இருக்கிறவங்க அதை பார்த்து இன்னமும் கிளாரிஃபை, 2 மீடியம் பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரைட்டா? சிக்ஸ்த்து, மூன்றாம் வகுப்பு முடிஞ்சதா, அடுத்த பிறகு அதே மாதிரி செவன்த், இந்த மாதிரி கண்டினியூஸ் ஒவ்வொரு ஃபேக்டர் பாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப வேக்சுவல். ஒரு கேலன் அப்படின்னா எத்தனை எம்எல், ஒரு அவுன்ஸ் அப்படின்னா எத்தனை எம்எல், ஒரு குவாட் அப்படின்னா என்ன எத்தனை எம்எல், இந்த மாதிரி ரொம்ப ஃபேக்சுவல். எல்லாமே ஃபேக்சுவல் தான். நிறைய வந்து கான்செப்டோ எங்கேயுமே வந்து விளக்குற மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தெரியுமாங்கிறது உங்களுக்கே தெரியும், பாக்ஸாக தான் இருக்கும், அது வந்து ஃபேக்சுவல் பாயிண்டாக தான் இருக்கும். இதே மாதிரி எயித்து, அதுக்கடுத்து நமக்கு நைன்த், நைன்த்தில் வந்து எஸ் நைன்த்து, லாஸ்ட்டாக டென்த். ஓகேங்களா, பத்தாம் வகுப்பு, பத்தாம் வகுப்பு டேம் கிடையாது, கண்டினியூஸாக இருக்குது, ஃபுல் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஓகேவா, ஏகப்பட்ட விஷயம். மொத்தமாக ஒரு 28 பேஜில் நம்ம அடக்கியிருக்கோம். ஓகேங்களா, ரொம்ப 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 பயனுள்ளது. நான் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு அடுத்து இங்கிலீஷ் மீடியம் ஃபர்ஸ்ட் டேம். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேம், ஃபர்ஸ்ட் டேமில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, பேசிக் ஃப்ளவரு, ஓகே மினரல், கால்சியம், எல்லா விஷயமும் கொடுத்துருக்காங்க. அது தமிழ் என்ன இருந்ததோ அதே விஷயங்கள் தான் இங்கேயும். இதுவும் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா, இது கொடுப்பதோடைய நோக்கமே நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சிலபஸ் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழில் வந்து நம்ம வந்து அறிஞர்களுடைய தொண்டுகளில் பாரதிதாசன், பாரதியார், அதுக்கப்புறம் கண்ணதாசன், இந்த மாதிரி அறிஞர்கள் தான் கொடுத்துட்டோம். ஓகேங்களா, இது தமிழுடைய சிலபஸ். அடுத்த கட்டமாக ஜிஎஸ்ல வந்து பாலிட்டியில் கொஞ்சம் டாபிக், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு டாபிக். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9ல ஹியூமன் டெவலப்மெண்ட் டெக்ஸ்ட், இந்த டாபிக் கொடுத்துட்டோமா. அடுத்து வந்து நம்மளுடைய மேக்ஸ்ல வந்து பர்சன்டேஜ், இந்த மாதிரி மொத்தம் 4 பிரிக்கிறோம். தமிழ்ல 1, மேக்ஸ்ல 1, பாலிட்டியில் 1, யூனிட் 9 வரும். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வாரம் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்த வாரம் டெஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வாரம் ஒரு கேப் இருக்குது. அந்த ஒரு வாரத்தை நீங்கள் என்ன பண்ணிடணும்னா இந்த 4 டாப்பிக்கையும் படித்து முடிச்சிடணும். ஓகே, அந்த மாதிரி கேப் இருக்கும்போது இந்த டூயினோவையும் அப்பப்போ பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. அப்பப்போ நீங்கள் பிளான்ஸ் பார்த்துக்கணும். அப்போது டெஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் சிலபஸ் ரொம்ப தரவாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சும்மா போய் சும்மா ஏதோ படிக்கிறோம், ஃப்ரீ டெஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக அட்டன் பண்ணாதீங்க. அதுக்குரிய எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா அது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். ஓகே, நம்ம அடுத்தடுத்த கட்டமாக யாரெல்லாம் ஃப்ரீ டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு தனியாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டெலிகிராம் சேனல் ஓபன் பண்ணி டவுட் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக கிரியேட் பண்ணி எல்லாமே நம்ம அடுத்தடுத்த கட்டமாக நம்ம பண்ணலாம். இப்போதைக்கு நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் வாரம் இருக்கக்கூடிய டெஸ்ட்டுக்குரிய ஷெட்யூலை வந்து பார்த்துட்டு அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படிச்சுட்டு அடுத்து அதாவது டெஸ்ட்டுக்குரிய டிஸ்கஷன் அடுத்த நாட்கள் வீடியோக்களை வரும். அந்த வீடியோவை பார்த்து நீங்க உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதுதான் வந்து எங்க சைடுல இருந்து நம்ம டெஸ்ட் பேட்ச். இது எங்க எப்போ வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஜனவரி வரைக்கும் கொண்டு போற மாதிரி வச்சிருக்கோம். ஓகேங்களா, ஏன்னா ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு வாரத்தில் ஒரு டெஸ்ட் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஜனவரிக்கு அப்புறம் மேக்ஸிமம் நவம்பர் கால்ஃபர் மாதிரி விட்டுருக்காங்க. அந்த நவம்பர் விட்டாங்கன்னா ஒரு ஃபெப்ரவரி மார்ச் அந்த ரேஞ்சில் வந்து எக்ஸாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். அப்போ அந்த ரேஞ்சில் எக்ஸாம் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சுட்டு அடுத்த ஒரு வாரங்கள், அடுத்த ஒரு மாதங்கள்ல ரிவிஷன் டெஸ்ட், கண்டினியூஸாக டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். அது கண்டினியூஸாக நம்ம வந்து ரிவிஷன் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து அடுத்த கட்டமாக நம்ம பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா, இது வந்து கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், பயனுள்ளதா இருக்கு சொல்றேன். ஓகே, இந்த வீக்ல நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டடியோட நான் மீட் பண்றேன். ஓகேங்களா, இந்த 2 PDF டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.